கத்த பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னம்மா போடியோ இங்க இங்க வந்து பேசுவோம். மூச்சு தெரியல சயந்தா சொல்றானுங்க. ஓகே ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம். முதல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர்கள் வந்து நான் வர்றேன். ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசரை நம்ம பார்த்ததே கிடையாதுங்க. மைதா மாவை பிணைஞ்சு வச்ச மாதிரி ஒரு ஃபேஸு. அவர் பேச பாருங்களேன், கொஞ்சோண்டு கலராக இருக்கலாம் ஒரு மனுஷன், உடம்பு ஃபுல்லாக தான் கலராக இருக்கிறது. சில நேரம் ஷூட்டிங் ஷாட்டுக்கு டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் போட்டு வர எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அவன் அழகாக இருப்பாரன்னு சொல்ல வரேன். அப்படி அந்த இடத்துல ஒரு மெழுகச்சில உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குமா? என்ன திடீர்னு உடம்பை ஏற்கிறாரு, உடம்பை குறைக்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு ஆள். ரெண்டாவது ப்ரொடியூசர்ல வந்து இப்போ நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போறோம்னு வச்சுங்களேன் சார், இந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் போவாங்க, செகண்ட் பேமெண்ட் போவாங்க, அப்புறம் டப்பிங் போகும்போது தான் நாங்கள் பேமெண்ட் தருவோம். இதுதான் அசிஷர். நான் இந்த படத்துக்கு கமிட் ஆகிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே 2 மாசத்துக்கு முன்னாடி ஃபுல் பேமெண்ட் போட்டாருங்க. அப்புறம் 6 மாசம் சும்மா வேலை செய்யற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இதுக்கடுத்து ஒரு படம் பண்றேன் அவர் கம்பெனிக்கு, அது ஜனவரி மாசம் தான் ஆரம்பிக்குது, மார்ச் மாசம் முடியுது. 2 மாசத்துக்கு முன்னாடி ஃபுல் பேமெண்ட் போட்டார். இப்படிப்பட்ட தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்ததே கிடையாது. அதனால வந்து தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் சொல்றாரு, இது வந்து உங்க அக்கௌண்ட்ல விழுகிறதுக்குள்ள அடுத்த 2 படங்க நம்ம கம்பெனியில பண்ணுவீங்க, டம்மால் டம்மால் விழுந்துகிட்டே இருக்குன்றாரு. சார் பேசாம அந்த மனுஷனை கூட்டு போடலாமான்னு இருக்கேன். நல்லா டிஸ்கஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள் கொடுங்க சார் அப்படின்னு. ஸோ தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி. அடுத்து இயக்குனர் மித்ரன், எப்படின்னா ரொம்ப வித்தியாசமான கதைகளை எப்படித்தான் செலக்ட் பண்ணுறாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து இரும்புத்திரை படம் பார்த்துட்டு நம்ம வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக படம் முடிஞ்சவங்க எல்லார் கையிலையும் தன்னுடைய செல்ஃபோனை வந்து பார்த்து பயந்த ஒரு தருணம் எல்லாருமே தியேட்டரில். அதை வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதைகளை யோசிக்கக்கூடிய ஒருத்தர். சென்சார் போர்டுக்கு டஃப் கொடுக்குற மனுஷன் ஒரே ஆள் வருதான். சென்சார் போர்டில் இது இது ஏன் இந்த இடத்துல நீங்கள் பீட் போடலாமே, இந்த இடத்துல நீங்கள் சீன் தூக்குங்க அப்படின்னா முடியாது. ஏன் போடணும்? இந்த எவிடன்ஸு சீடி வாங்கிக்க, பேப்பர் வாங்கிக்க, இந்த டிவியை பாரு, இதில் வந்திருக்கா, அதைத்தான் நான் எடுத்திருக்கேன், என்ன பண்ணுவேன். அப்படி அவங்களோட சண்டை வர்றாருங்க சென்சாரோட. 2 மணிக்கு கொடுத்த சென்சாரை 7 மணி வரைக்கும் யூஸ் சர்டிஃபிகேட்டு தான் சண்டை ஓட்டு வாங்கியிருக்கார. அந்த மாதிரி அதே மாதிரி இந்த படம் கதை சொன்னார். கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் யோசிச்சேன், அப்படியே அப்போ பழையபடி தலைமை வேற ஒரு ஏரியா கூறுக்காப்பில் என்ன பிளவர் நடக்க போதோன்னு பார்த்தா கதை சொல்லும் போதே அப்படியே டிவியை அங்கே டிவியை போட்டு காமிக்கிறார். இது 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது நியூஸில் வந்திருக்கா சென்சார்ல கேட்பாங்க, நீங்கள் தான் அதை காமிப்பேன், என்ன பண்ணுவான் அப்படின்னு சென்சார் போடுக்கு டஃப் கொடுக்குற ஒரு இயக்குனர். இதுக்கடுத்து ஒரு மேட்டு தொடப்புறாரு, அது இதை விட ரணகலம். அப்படி ரணகலத்தினுடைய உச்சம் இயக்குனர். அதனால் அவருக்கு ஒரு பெரிய நன்றி அவருடைய காம்பவுண்டில் தொடர்ந்து பண்ணுறதில். அடுத்து நம்மளுடைய ஹீரோ அன்பு தம்பி. ஆரம்பத்தில் எப்படி பழகினாரோ அதை வந்து அப்படியே இன்னைக்கு வரையும் அதே அண்ணன் ஏட்ட மட்டும் இல்லை எல்லாத்தையுமே பார்த்த எல்லாத்தையுமே அதே மாதிரி பழகக்கூடிய ஒரு அற்புதமான ஹீரோ என்னுடைய அன்பு இளவல் எஸ்கே. அவரை நான் பார்க்க பார்க்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் எப்பவுமே ரொம்ப க்ளோஸான சர்க்கிள் தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சா மட்டும் ரொம்ப ஹக் பண்ணிமா கொடுப்பேன். அதில் மெயின் பார்த்த உடனே முத்தம் கொடுக்கணும்னு தோன்றது வந்து என்னுடைய அன்பு தம்பி எஸ்ஏ. அதனால் ஸ்க்ரீனில் வந்து தான் மட்டும் என்னுடைய ப்ரெசன்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது, ஏன் சீன் என்னவோ அதை மட்டும் நான் பண்ணிக்கிறேன், மற்றபடி கூட யார் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கான ஸ்கோப் அந்த இடத்த நம்ம டச் பண்ணக்கூடாது, அவங்களுக்கான ஏரியா இது அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாரையும் விளையாட விட்டு அப்படி அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இருக்க இருக்க அன்பு இல்லைம்மா, நான் ஜென்ரலாக பார்க்குறேன். அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ என்னுடைய அன்பு தம்பி, அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் பார்த்துட்டேன்னா சரியா, அவ்வளவு அழகான கம்போசிங், ரொம்ப எப்பயுமே ரொம்ப டென்ஷன் ஆக கூட டென்ஷன் ஆகாத ஒரு மாஸ்டர் தான் நான் பார்த்திருக்கேன். இப்ப பாருங்க சதீஷ் அவர் பார்க்க மாட்டேங்கிறார் பாத்தீங்களா, அதான் அவ்வளவு இப்ப நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் சதீஷ் அவர்களே. அப்படிப்பட்ட அவ்வளவு அழகான டான்ஸ் மாஸ்டர், இதுல வந்து ஒவ்வொரு
பாடலும் ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு விழா நாயகன் யுவன் சார். அது என்னமோ தெரியல, ஒவ்வொரு படத்துலையும் அப்படி ஒரு மேஜிக் பண்ணிடுறாரு. ஆறு ஆறுக்குமே பிறந்தாரா இருக்கும் போல, ஆறு ஆறு ஏற்றுறதுன்னா அப்படித்தான் ஏற்றுறாரு. அதை பார்க்கும்போது அப்பா அப்படின்னு அடுத்த அந்த முன்னி சீட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கக்கூடிய ஒரு மேஜிக் இந்த படத்துலையும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு யுவன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அடுத்து பா விஜய் சார், லிரிக் வந்து இந்த படத்தில் அவ்வளோ அழகாக ஒவ்வொரு சாங்கும் நான் அப்போ அந்தன்னு சொன்னேன் சார். இதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச லிரிக் வந்து தமிழே வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு டியூஷன் போகுதுன்னு ஒரு லிரிக்கு. அதுக்காக வந்து பா விஜய் சாருக்கு தனி நன்றி, சூப்பராக பண்ணிக்கிறீங்க சார். அப்புறம் ரூபன், கத்திரிக்கோள் வைக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அப்படி கட்டிங் போகிறதுக்கு இதை கட் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே 25 கட்டிங் பண்ணியிருப்பாப்ல. ஒரு சீன் ஐயோ இந்த இடத்துல கட் பண்ணா அப்படின்னு ஒரு ஜர்க் கொடுப்போம்ல, அந்த ஜர்க்கு கொடுக்குற கேப்லே 15-20 கட்டிங் போகும். அவ்வளோ ஷார்ப்பான கட்டிங், அவ்வளோ ஷார்ப்பான எடிட்டரு, அதெல்லாம் வந்து படம் பார்க்கும்போது அந்த மேஜிக் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ரூபன், அதே மாதிரி கேமராமேன் ஜார்ஜ், 24 hours ஜார்ஜ்லேயே இருப்பார். கேமராவில் உட்காந்தாலும் சரி, சீட்டில் உட்காந்தாலும் சரி, எப்பயுமே ஜார்ஜில் இருக்கக்கூடியவர். ஸோ எல்லா டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ண ரொம்ப நன்றி. வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, தொலைக்காட்சி, சமூக வலைகள் நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கம். கண்டிப்பாக இரும்புத்துறை மாதிரி இது ஒரு அடுத்த பன்மடங்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும். அது எஸ்கேவுடைய கேரியர்லையும் முக்கியமான படமாக இருக்கும் கண்டிப்பாக. எஸ்கே ஃபேன்ஸுக்கான பெரிய படமாக இருக்கும். கூடிய விரைவில் இதனுடைய வெற்றி விழாவை பிரம்மாண்டமாக, இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக எஸ்கே ஃபேன்ஸோடு நம்ம எல்லாருமே மீட் பண்ண போகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ, வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹாய் ஹாய். ஒரு ஹீரோ தேவை அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சமுதாயத்துக்கே. ஆக்சுவலி யூனோ வாட் ஹேப்பன் டு தட் கேர்ள், நோ கேர்ள் அண்ட் ஹைதராபாத், பிரியங்கா, யா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஒரு என்ன சொல்கிற ஒரு அஜிடேஷன் வருது. ஸோ நம்ம சமுதாயத்துக்கு ஒரு ஹீரோ தேவை. ஸோ அது அந்த இமோஷனை வந்து இந்த படம் கரெக்டாக ட்ரிகர் பண்ணும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நிறைய படம் ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் ஐ குட் சே தட் வி ஹாவ் ஒன் லென்த்தியஸ்ட் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். அபவுட் 18 minutes தி ஸ்கோர் ஸ்டார்ட்ஸ் அண்ட் கோஸ் அப். கரெக்டாக அது முடியும்போது 18th minute இருக்கும் அந்த ஸ்கோர். ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி த லாங்கஸ்ட் ஸ்கோர் ஃபார் ஐ திங்க் ஐ டோன்ட் நோ இந்தியாவில் பண்ணியிருக்காங்களா என்னன்றது எனக்கு தெரியல. பட் அதுக்கு எனக்கு வந்து சான்ஸ் கொடுத்தது வந்து மித்திரன்தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போதே நான் ஒரு ஒரு ரீலாக போயிட்டுருக்கிறேன். சடனாக வந்து சார் நீங்கள் 7th reel பார்த்துருங்க ப்ளீஸ், 7th reel பார்த்துங்க அப்படின்னாரு. சரி என்ன தான் சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தேன், அவ்வளோ வேலை ஃபுல்லு பெண்டு கலந்துச்சு. அது சொல்கிற மாதிரி எல்லோரையும் டார்ச்சர் பண்ணிக்காது, என்னையும் டார்ச்சர் பண்ணிட்டேன். ஸோ அதான் லாங்கஸ்ட் பீஸ். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹவ் பட் அதான் நான் சொன்னேன் மித்ரன்ட்ட, ஆஃப்டர் லாங் டைம் எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கு மித்ரன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் எஸ்கேக்கு வந்து கண்டிப்பாக திஸ் ஃபில்ம் வில் பி அ ஹியூஜ் ஒரு மார்க்காக இருக்கும். நான் அவருக்கே நைட்டில் போட்டு மெசேஜ் பண்ணி நிறைய டார்ச்சர் பண்ணிட்டேன். ரொம்ப இந்த ஸ்கோர் முடிச்சுட்டு நான் வந்து சொன்னேன் ரொம்ப ஹாப்பி சார் எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கல்யாணி விஷிங் யூ த வெரி பெஸ்ட். அண்ட் ரூபின் எல்லாருமே சொல்லிட்டாங்க ஆல் ஐ திங்க் த 3 Musketeers உங்களோட ஸ்ட்ரென்த்து என்னன்றது படம் பார்க்கும்போதே எல்லாருக்குமே தெரியும், நானும் பார்த்துருக்கேன். ஸோ அண்ட் லாஸ்ட் ஐ லைக் டு தேங்க் KJR for giving the opportunity to score the music. And a hero abindrathu adha mithran sonna mari in the movie oda idu vandu logistics or Avengers epdi adu or franchise aichu adhe mariyana or intention oda dhaan idu start aachu. So kandipa idu or franchise aavum abin na nambura. So trailer paathirkeenga, so you know what the film is now. Thank you ellarkum vanakkam. உங்களுக்கு இந்த படத்தோட பேர் ஹீரோன்னு தெரியும்.
சூப்பர் ஹீரோவை பற்றினும் தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியாதது என்னென்னா, இந்த படத்துக்கு பின்னாடி ஆக்சுவலாக ஒரு ஹீரோ இல்லை, ஆக்சுவலாக 4 சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேரில் ஒருத்தர் கூட இல்லாமல் இருந்தால் இந்த ஃபிலிம் இவ்வளோ அழகாக வந்திருக்காது. ஸோ ஐ நீட் டு தேங்க் தீஸ் 4 சூப்பர் ஹீரோஸ் ரைட் நவ். முதல் ஹீரோ இந்த படத்தோட டைரக்டர் மித்ரன் சார். சார், உங்களுக்கு நான் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியல, பட் ஐ எம் மோஸ்ட் தேங்க்ஃபுல் ஃபார் பீயிங் அன் ஆக்டர் அட் அ டைம் வென் சம்மன் லைக் யூ இஸ் மேக்கிங் ஃபிலிம்ஸ். அக்கார்டிங் டு மீ, ஹவ் டு ஐ சே திஸ், சினிமாவில் சக்ஸஸ்ங்கிறது பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸில் மட்டும் இல்லை, பட் யாரோட எந்த நேரத்தில் எந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறோங்கிற ஒரு லக்கில் கூட இருக்குது. அண்ட் ஐ எம் ஸோ ஸோ கிரேட்ஃபுல் டு ஹவ் பின் அண்ட் ஸோ ஸோ லக்கி டு ஹவ் பின் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம் வித் யூ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அப்புறம் அடுத்த ஹீரோ ஜார்ஜ் சார். ஹாய் சார். சார், எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, ஒரு படத்தோட ஐ மீன் ஒரு கிரேட் கேமராமேனோட வேல்யூவை கரெக்டாக புரிஞ்சவங்க ரெண்டு பேர் மட்டும்தான், ஒன்று டைரக்டர் இன்னொன்று ஹீரோயின். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் என்ன உங்கள் லென்ஸால் பார்த்த விதத்தை நான் எல்லோரும் பார்க்கணுன்னு ஆவலாக காத்துட்ருக்கேன். ஸோ ஐ எம் ரியலி 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 கிரேட்ஃபுல் தட் ஐ காட் திஸ் சான்ஸ் டு ஒர்க் வித் யூ. இந்த படத்தோட 3rd ஹீரோ ஆப்வியஸ்லி இஸ் யுவன் சார். சார், நீங்கள் ஒரு ஜீனியஸ், RRல நீங்கள் வேறு லெவல் ஜீனியஸ். அண்ட் ஆஸ் அ ஃபேனாக நான் சொல்கிறேன், ஐ கான்ட் வெயிட் ஃபார் பீப்புள் டு சீ வாட் யூ கம் அப் வித், பிகாஸ் வித் எவ்ரி திங் தட் ஐவ் சீன் ஸோ ஃபார் ஐவ் ஜஸ்ட் காட் கூஸ் பம்ப்ஸ். ஸோ ஐ எம் ரியலி ரியலி எக்ஸைட்டட். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இன் எனி வே இந்த படத்தோட 4th ஹீரோ ஆப்வியஸ்லி நம்ம எஸ்கே தான். ஹவ் டு சே திஸ், நான் எப்பொழுது ஒரு எஸ்கே ஃபேன் ஆக்சுவலி. அண்ட் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, உங்களுக்கு பிடிச்சது எஸ்கே தான் நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் ஒரு புதிய இது வரைக்கும் பார்க்காத ஒரு ட்விஸ்டோடு சேர்த்து பார்ப்பீங்க. எஸ்கே, நான் உங்ககிட்டேருந்து வேலை செஞ்சது கம்மி, சிரித்ததும் கற்றுக்கிட்டதும் தான் அதிகம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அஃப்கோர்ஸ் எல்லா சூப்பர் ஹீரோ குரூப்புக்கும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த படத்தில் அது வந்து எங்கள் ப்ரொடியூசர்ஸ் தான். சார், என் மேலே அண்ட் ஆல்சோ இந்த படத்து மேலே நீங்கள் காட்டின நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். திஸ் வாஸ் பை ஃபார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஐ ஹேட் ஒர்க்கிங் வித் த ப்ரொடியூசர். இட்ஸ் பின் அமேசிங் அண்ட் ஐ ரியலி ஹோப் ஐ கெட் டு ஒர்க் வித் யூ கைஸ் அகேன். அண்ட் இது மாதிரி இந்த படத்தில் வேறு வேறு ரூபங்களில் நிறைய பேர், இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் சிஸ்டமாக இருந்திருக்காங்க, எஸ்பெஷலி த ஏடி டீம், எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி. அண்ட் அவங்களுக்காகவும் ஆக்சுவலி எங்கள் எல்லாருக்காகவும் நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நாங்கள் எடுத்த படம் ஒரு நல்ல படம், முக்கியமாக ஒரு வித்தியாசமான படம்னு நான் நம்புகிறேன். இது செல்ஃபோனில் பார்க்காம உங்கள் குடும்பத்தோடு ப்ளீஸ் தியேட்டர்ஸில் போய் பாருங்கள், மோஸ்ட்லி பிகாஸ் இது செல்ஃபோனில் பார்க்க வேண்டிய படம் இல்லை. அண்ட் ஐ திங்க் வி ஆல் ஃபர்காட்டன் த ஜாய் ஆஃப் கோயிங் அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் அ ஃபிலிம் இன் அ தியேட்டர் வித் எவ்ரிபடி யூ லவ். திஸ் இஸ் ஒன் சச் ஃபிலிம். ஸோ ப்ளீஸ் டிசம்பர் 28th தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். தேங்க்யூ.